வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஓசைப்படாமல் அறிமுகமாகின்றன, சில திருப்பங்கள் அறிவிப்பில்லாமல் நுழைகின்றன, சில மாறுதல்கள் அனுமதி இல்லாமல் தம்மை நுழைத்து கொண்டு விடுகின்றன, சில இரத்தங்கள் சத்தமில்லாமல் சிந்துகின்றன, பருவங்கள் மாறுவது போல உருவங்கள் மாறுகின்றன, நம்பிக்கைகள் நாளைய சூரியோதயத்துடன் விழுந்து விடுகின்றன, பக்தி நாஸ்திகமாகிறது, தன்னம்பிக்கைகள் பயமாகின்றன, கைகள் முழங்கை அருகில் துண்டிக்கப்படுகின்றன, மண்டைக்குள் குரல்கள் கேட்கின்றன. இது 1992 அடுத்த நூற்றாண்டின் வாசற்படி. இந்த தினங்களில் நான் நாடி ஜோசியம் பார்க்கிறேன். மலையாள நாட்டில் பகவதி கோயில் அருகில் ஒரு முன்குடுமி தாந்திரிகனை தேடுகிறேன். பீட்டர் ஜெவனேவ் என்கிற எதிர்கால நிபுணரை, ஃபியூச்சராலஜிஸ்டை இந்திரா காந்தி விமான நிலையத்தில் சந்திக்க பிளேன் பிடித்து ஓடுகிறேன் என்றால் காரணம் அந்த கனவு, அந்த குரல்கள். அதை கனவா குரலா என்று நான் இன்னும் தீர்மானிக்கவில்லை. சாரி, ப்ளீஸ் மன்னிக்கவும். என்னை பற்றி ஏதும் சொல்லாமல் இப்படி திடுதிப்பென்று ஆரம்பிக்கிறேன். அதற்கு காரணம் என் மனதில் இன்றைய இருள், இன்றைய குழப்பம். என் பெயர் தினேஷ்குமார். பெயரிலிருந்து இந்த நாட்களில் ஜாதியை கண்டுபிடிக்க முடியாது. இந்திய ஜனத்தொகையில் எத்தனை சுரேஷ், சேகர், ரமேஷ் இருக்கிறார்கள், அதுபோல தினேஷ்குமார். ஒரு முறை சென்னை டைரக்டரியில் தினேஷ்குமாரை தேடிய போது மொத்தம் 20 பேர் இருக்கிறோம். அதில் எந்த தினேஷ்குமார் நான் என்று சொல்ல மாட்டேன். 20 பேருமே நானாக இருக்கலாம். என்னை பற்றிய பயோடேட்டா அல்லது வாழ்க்கை குறிப்பு இதோ. பெயர் தினேஷ்குமார். பிறந்த தேதி April 8. பிறந்த வருஷம் 1962. பிறந்த ஊர் சென்னை திருவல்லிக்கேணி சுங்குவார் ஸ்ட்ரீட் என்று அப்போது அழைக்கப்பட்ட தெருவில் ஒரு ஓட்டு வீட்டில். இப்போது அங்கே ஒரு மாவரைக்கும் இந்திரா அறவை நிலையம் இருக்கிறது. படிப்பு விவேகானந்தா, IIT மெட்ராஸ், CMU. படித்த பாடம் கணிப்பொறியியல், MS. குறிப்பு: IIT மெட்ராஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அனுமதிக்கு அகில இந்திய தேர்வில் முதல் 100க்குள் வர வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளும். வேலை இன்சாஃப்ட் என்ற கணினி மென்பொருள் சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் சாட்டலைட் டிஷ் வைத்து அமெரிக்காவுடன் தொடர்பு கொண்டுள்ள சிஸ்டம் லெவலில் டிசைன் சாஃப்ட்வேர் எழுதுவதை VHDL என்ற மொழியில் எழுதும் இந்தியாவிலேயே 9 பேரில் ஒருவன். திருமணம் தேவகி என்கிற பெண்ணுடன் சென்ற ஜனவரி நடந்தது. கண்டேன், பார்த்தேன், கேட்டேன், மணந்தேன், மகிழ்ந்தேன். அடுத்த நூற்றாண்டின் இன்ஸ்டன்ட் காதல் இது. கின்னஸ் புத்தகத்தில் மிக விரைவான காதலுக்கு ரெக்கார்டு ஏதாவது இருக்கிறதா? என் ரெக்கார்ட் 42 செகண்ட். படிப்பு கணினியியல் பற்றிய புத்தகம், நிறைய கவிதை புத்தகங்கள். அண்மையில் தாமஸ் கிரேயன் எலஜி, திபெத்தியன் புக் ஆஃப் த டெட். நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல பெண்டாட்டி, நல்ல ரசனை. இவ்வளவு இருந்தும் நான் போன சனிக்கிழமை தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்தேன். பிளேடு பாய்ந்த போது முதலில் ரத்தம் வரவில்லை. அதன்பின் மெல்ல மெல்ல பாத்ரூம் சைனாவில் இரத்தக்கோடுகள் வழிய விண்ணீர் குழாயை திறந்து விட்டதில் இரத்த நாளம் தளர்ந்து விட அவசர அவசரமாக தண்ணீர் சிவப்பாகி உடனே தன்னை அலம்பிக் கொண்டு கசியும் போது அத்தனை அழகாக இருந்தது என்னுடைய பி பாசிட்டிவ் ரத்தம். மயிலாப்பூரில் ஒரு கடையில் கிடக்கும் குங்கும சிவப்பு, அதை வசீகரமாக பார்த்து கொண்டிருந்தேன். வலிக்கவில்லை. கதவை உள்பக்கம் சாத்தி கொள்ள மறந்து போனதில் தேவகி உள்ளே வந்து, என்ன பண்றீங்க மிஸ்டர் தினேஷ்குமார்? உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. எதுக்காக இந்த முயற்சி? வாழ்க்கையில இந்த பணம், புகழ், இளமை, அந்தஸ்து எல்லாம் இருக்கிறப்ப சந்தோஷத்தின் உச்சியில் ஏன் இந்த சரிவு? ஏன் ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லையா? சூப்பரிண்டென்ட் ஒரு IPS அதிகாரி மீசையால் கிளப் பேலட்டை மறைத்திருந்தார். ஏன் சொல்லுங்க? தெரியல, திடீர்னு தோணுச்சு. தேவகி உடனே, இதையே தான் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா? ஏன்னா காரணம் இனிமே தான் கண்டுபிடிக்கணும். ஒரு வாரத்துக்கு கையை கட்டி போட்டு என்றாள் அம்மா. ஏன், ஏன் அப்படி செய்தேன்? காரணம், வேட்கைக்காக முதன் முதல் டைரி எழுதத் தொடங்கினேன். எப்போது என் மண்டைக்குள் அந்த குரல்கள் கேட்கத் தொடங்கின? வெளி உலகத்து நிகழ்ச்சி ஏதாவது ஒன்றையும் உள் மனத்து குரல்களையும் இணைத்து பார்க்க முடிகிறதா? ஒரு முறை எனக்கு டெர்மினலில் ஷாக் அடித்ததே, அப்போதா? லேசான மின் அதிர்ச்சிதான். இன்ஜினியர் ரவியை கூப்பிட்டு சத்தம் போட்டேன். அவன் ஆச்சரியப்பட்டான். தினேஷ், எப்படி தினேஷ், மெயின் பவர் கார்டே இன்னும் கனெக்ட் பண்ணல? அப்படியா? மின்சாரம் இணைக்கப்படாத டெர்மினலில் ஷாக் அடித்தது. அலுவலகத்தில் அந்த வார நகைச்சுவையாகிவிட்டது. அதன் பின் கணினி திரையில் எழுத்துக்கள் விழுந்தன. ரொம்ப தீவிரமாக ஒரு புரோகிராமை பிழை திருத்தி கொண்டிருந்த போது திரையில் எழுதியிருந்த மின் எழுத்துக்கள் அத்தனையும் கொட்டி விழுவது போல் விழுந்தன. என் ரோமக்கால்கள் சிலிர்த்து கொண்டு, ரவி கம்யர் என்று கத்தினேன். ரவி வந்தபோது திரை காலியாக இருந்தது. எல்லா எழுத்தும் அழிஞ்சு போச்சு. வைரஸ், சி பிரெயின், Friday 13th என்று நிறைய இருக்கு என்று வைரஸ் தடுப்பு டிஸ்கை போட்டு பார்த்தான். நோ வைரஸ், கிளீன். மறுபடி பூட் பண்ணியதில் கணினி தேமே என்று ஒன்றும் நடக்கவில்லை போல எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னது. டயக்னாஸ்டிக்ஸ் வந்தது. நான் எழுதினது எல்லாம் அழியாமல் பத்திரமாக இருந்தன. தினேஷ், ஆர் யூ ஆல் ரைட் என்றான் ரவி.
தேவகிக்கு போன் செய்திருக்கிறான். நான் வீட்டுக்கு வந்து ரத்த மாருதியை துறந்த போது தேவகி வாசலில் வீட்டுக்கு வராத கோவலனை வழிபார்க்கும் கண்ணகி போல நிற்கிறாள். என்ன தேவகி, என்னைக்கும் இல்லாத வரவேற்பு, சினிமா கினிமாவா? ஒன்னும் பேசாம கழுத்து தொட்டு பார்த்து, ஜுரம் போல இருக்கு. ரவி போன் பண்ணானா? ஆமா, அவனை சுடணும். உங்களுக்கு உடம்புக்கு என்ன? இதெல்லாம் அந்த தற்கொலை முயற்சிக்கு முன்னால நடந்தது, கவலையின் ஆரம்ப அடையாளங்களின் போது. ஒண்ணும் இல்ல, பின்ன ஏன் ஷாக் இல்லாத இடத்துல ஷாக்குங்கிறீங்களா? வைரஸ் இல்லாத இடத்துல எனக்கு ஷாக் அடிச்சது. நான் வைரஸ பார்த்தேன், அவங்கெல்லாம் பார்க்கலையா? பாரு, என்னையும் நீ சேர்த்து குழப்பாத. அம்மா எங்க போயிருக்கா? கோயிலுக்கு வேண்டிக்கிறதுக்கா? ஆமா, சில சமயம் நான் எந்த நூற்றாண்டுல இருக்கேன்னு சந்தேகம் வருது. ஆபீஸ்ல 21, வீட்டுல 12. உடம்புக்கு எதுவும் இல்லதானே? இல்லைன்னு நிரூபிக்கணுமா? எப்படி? டைய கூட கழற்றாமல் அவளை படுக்கையில் வீட்டினேன். உங்களுக்கு உடம்புக்கு ஒன்னும் இல்லை என்றாள். களைப்புடன் முகமெல்லாம் வியர்த்திருந்தது. நான் பதில் சொல்லவில்லை. அந்த கணத்தில் தான் அந்த குரல் ஒலித்தது. டீச் மீ ஹாஃப் த கிளாட்னஸ் தட்ஸ் தை பிரைன் மஸ்ட் நோ சச் ஹார்மோனியஸ் மேட்னஸ். ஷெல்லியின் இந்த வரிகளை யாரோ எனக்குள் படித்து காட்டுவது போல நல்ல சத்தமான குரலுடன் வெள்ளைக்கார உச்சரிப்பில் தெளிவாக மண்டைக்குள் ஒரு டிரான்சிஸ்டர் பதித்தது போல் குரல் கேட்டது. ஆண் குரல். நம்பாமல் நான் முதலில் தலையை அசைத்து கொண்ட போது அந்த குரலும் நடுங்கியது. எழுந்தேன். சச் ஹார்மோனியஸ் மேட்னஸ், ஒத்திசைவோடு ஒரு சித்தப்பிரமை. எழுந்து அலமாரிக்கு வந்து அம்மாவுக்காக ஒரு தடவை கொடுத்திருந்த டயாசிவாம் போட்டுக்கொண்டு ஒரு தம்ளர் தண்ணீர் அருந்தி விட்டு வந்து படுத்துக்கொண்டேன். தேவகி சட்டென்று எழுந்து, அம்மா வந்துருவாங்க, குக்கர் வைக்கணும் என்று சென்றாள். அதற்கு முன் வாசனையாக ஒரு முறை கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு தேங்க்ஸ் என்றாள். அந்த கணத்தில் அவள் குரல் அந்த குரல் போல இருந்தது. தலையை சிலிர்த்து கொண்டு டோன்ட் பி சில்லி என்றேன். சற்று நேரத்தில் தூங்கி போனேன். மறுதினம் நான் ஆபீஸுக்கு போகவில்லை. அம்மா வைகுண்ட ஏகாதசி என்று ஏதோ கோயிலுக்கு போயிருந்தாள். தேவகி சமையலறையில் சத்தம் பண்ணி கொண்டிருக்க நான் நேற்றைய ஸ்டேட்ஸ்மேன் கிராஸ்வேர்டுக்காக வாங்குவதையும் எடுத்துக்கொண்டேன். ஐஏ நோட், பிரிங் மீ அ டாக்டர் ஃபோர் மெமோ என்று எழுதும் முன், உனக்கு டாக்டர் தேவை என்றது குரல். யார் என்று திரும்பி பார்த்தேன். அறையில் யாரும் இல்லை. டாக்டர்கிட்ட போ, சாகரத்துக்குள்ள. அதே குரல், அழுத்தமான ஆண் குரல். தமிழ் உச்சரிப்பு தான் ஒரு மாதிரி இருந்தது. யார் நீ, என்ன நீ என்றேன். நான் தான் நீ, பல நீ. உன் பேரு என்ன? என் பேரு தினேஷ்குமார் தான். சே, நானே எனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல, நான் தான் நீ. எப்படி, நீ என்ன செய்யற? மாடிக்கு வா. மாடி இல்லையா இருக்க? இல்ல, உன்னோட தான் ஐக்கியமா இருக்கேன். மாடியில என்ன? வா, ஏன் சொல்றேன். மாடியில் இரண்டு அறைகள், கெஸ்ட் ரூம், மாஸ்டர் பெட்ரூம். அங்கிருந்து பால்கனியும் வாயிற்பக்கம் புல்வெளியும் என் மாருதியும் தெரிய, எதிரே சித்தரஞ்சன் அவென்யூவின் நேர்கோடு போன்ற மரங்களும் தெரிய, இங்கெல்ல மொட்டமாடி. அங்க என்ன? அங்கதான் உன்னோட நிம்மதியா பேச முடியும். நான் அந்த சமயத்தில் செலுத்தப்பட்டவன் போலத்தான் உணர்ந்தேன். மொட்டை மாடிக்கு போக வேண்டியது சாசனம் பண்ணி கல்லில் எழுதி உத்தரவாதம் செய்யப்பட்ட சாஸ்வத உண்மை போலத்தான் நடந்தேன். சற்றே செங்குத்தான இரும்பு படிகள், அவற்றின் மேல் ஏறி மொட்டை மாடிக்கு வந்தேன். டெலிவிஷன் ஏரியல், சின்டெக்ஸ் தண்ணீர் தொட்டி, அங்கங்கே மழை தாக்கத்தால் கரும் திட்டுக்களான தரை, முழங்கால் உயரத்துக்கு பேரப்பச்சுவர். அதுவரை நடந்து செல்ல ஏறு. அதன் மேல் ஏறிக்கொண்டேன். சுமார் 40 அடி உயரம். கீழே இரத்தத்துளி போல் என் மாருதி தெரிய, பற்ற பற்ற என்று பம்ப் இயங்கிக் கொண்டிருக்க ரப்பர் குழாயிலிருந்து புல்வெளியில் நீர் கசிந்து கொண்டிருந்தது. அமைதியான துல்லிய நீலவானம் ஒரு போயிங் மீனம்பாக்கம் நோக்கி இறங்கிக் கொண்டிருந்தது. என்ன பண்ணணும் என்றேன். குதி. ஆ,